ஐந்து மதிப்பெண் வினா. வைரஸின் அமைப்பினை விவரிக்கவும். விலங்கு மற்றும் தாவர வைரஸ்களில் நியூக்ளிக் அமிலங்களால் ஆன மைய பகுதியும் அதை சுற்றி கேப்சிட் உரைப்பகுதியும் காணப்படும். சில விலங்கு வைரஸ்களில் நியூக்ளியோ கேப்சிட் அமைப்புடன் லிப்போ புரதங்களால் ஆன ஒரு மேல் உறையும் உண்டு. வைரஸ்கள் குறிப்பிட்ட சீரமைப்புகளை கொண்டு விளங்குகின்றன. உருண்ட வடிவ வைரஸ்கள் சமபக்க பகுதிகளை கொண்ட ஹைசோஇஸ்ட்ரல் வடிவங்கள், எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ்கள், SP15, போலியோ வைரஸ் மற்றும் நீல நாக்கு வைரஸ்கள். நீல நாக்கு வைரஸ்களின் மேற்புறம் முக்கோண அலகுகளால் ஆன சல்லடை போன்ற அமைப்பு காணப்படும். சிலிண்டர் வடிவ வைரஸ்கள் சுருள் சீரமைப்பு கொண்டவை, எடுத்துக்காட்டு புகையிலை மொசெக் வைரஸ், அம்மை கொப்புள வைரஸ், புட்டாலம்மை வைரஸ், ரேபிஸ் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ரேபிஸ் வைரஸின் மேலுறையின் மடிப்பு ஓரங்கள் கிளைகோ புரதங்களால் ஆனது. சிக்கலான சீரற்ற அமைப்பு வைரஸ். இவை மாறுபட்ட புரதங்களையும் லிப்போ புரதங்களையும் கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு ஃபாக்ஸ் வைரஸ்கள், டி பாக்டீரியோஃபேஜ்கள். வைரஸ்களின் மரபியல் பற்றி எழுதுக. வைரஸ்களின் ஜீனோம் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஆகும். ஒரு வைரஸின் நியூக்ளிக் அமில பகுதி இன்ஃப்ளூயன்சா வைரஸ்களில் 1%, சில பேஜ்களில் 50% காணப்படும். பேரா வைரஸ்களில் ஜீன்கள் 3 முதல் 4 வரையும், ஹெர்பிஸ் மற்றும் அம்மை நோய் வைரஸ்களில் ஜீன்கள் 100 கணக்கிலும் இருக்கும். நியூக்ளிக் அமிலங்கள் ஒற்றையாக காணப்படும் வைரஸ்கள் ஹேப்ளாய்ட் வைரஸ்கள் எனப்படும். டிப்ளாய்ட் வைரஸ்கள் ஜீனோம்கள் இரட்டை சங்கிலிகளாக காணப்படும். ரெட்ரோ வைரஸ்கள் விலங்குகள் வைரஸ்களின் டிஎன்ஏ பெரும்பாலும் நீல மூலக்கூறுகளாகும். ஆர்என்ஏ இரட்டை அல்லது ஒற்றை சங்கிலி மூலக்கூறாகவோ காணப்படும். தாவர வைரஸ்களில் ஆர்என்ஏ வட்ட வடிவில் காணப்படும். விலங்கு வைரஸ்களின் வளர்ப்பு முறைகள் பற்றி விவரி. வைரஸ்களின் வளர்ப்பு முறை 3 வகைப்படும். அவைகள் முதன்மை வளர்ப்பு. முதன்மை வளர்ப்புக்கு வேண்டிய செல்கள் எலி, ஹாம்ஸ்டர், கோழி மற்றும் குரங்கு அல்லது மனிதன் ஆகியவற்றின் இயல்பு திசுக்களில் இருந்து பெறப்படுகின்றன. இத்திசுக்களின் செல்கள் வளர்க்கப்படும் போது வளர்ப்பு சாதனத்தின் மேல் ஒட்டி காணப்படும். செல்களின் ஒரு தனி அடுக்கு முதன்மை வளர்ப்பு எனப்படும். டிப்ளாய்ட் செல் வகை வளர்ப்பு. டிப்ளாய்ட் செல் வகைகள் கருமூலத்தில் பெறப்பட்ட குறிப்பிட்ட திசுக்களான நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றின் செல் வளர்ப்புகளில் இருந்து பெறப்படுகின்றன. மனித தடுப்பூசி மருந்துகளின் உற்பத்திக்கு மேற்படி டிப்ளாய்ட் செல்கள் விருந்தோம்பி செல்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தொடர்வழி செல்கள் வளர்ப்பு. தொடர்வழி செல்கள் எண்ணிலடங்கா முறையில் இரட்டிப்படையக்கூடிய திறன் பெற்றவை. இச்செல்கள் ஒரு செல்லின் வகையின் திடீர் மாற்றத்தாலோ அல்லது புற்றுநோய் செல்களின் வளர்ப்புகளில் இருந்தோ பெரும்பாலும் பெறப்படும். வளர்க்க சிரமமான அல்லது வளர்க்கவே இயலாத சில வைரஸ்கள் மேற்படி தொடர்வழி மேல் வகைகளில் வளர்க்கப்படுகின்றன. Please subscribe our channel for more videos and educational contents.